நண்பர்களே, எங்களுடைய அப்பா வந்து ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியர்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அவங்க என்னை பார்க்க வரும்போது இரண்டு புத்தகங்கள் வாங்கி வந்தாங்க. அதை பற்றி நானும் என்ன அப்பாவும் உரையாடும்போது எடுத்த பதிவு தான் இது. எந்த புத்தகம் எனக்கு கொடுத்தாலும் அதை அட்டப்பட்டு முறையாக எழுதியிருப்பாங்க. அடுத்ததாக ஒரு புத்தகம் கொடுத்துருந்தாங்க, அதை பற்றியும் என்கிட்ட பேசினாங்க. விவேக சிந்தாமணியில் சீந்தர் கொடின்னு ஒண்ணு இருக்கு. சீந்தர் கொடிக்கு நீளமே இவ்வளவுதான இல்ல. சரி, அதே போல கல்வி கரையில கற்பவை நான் அறிந்து கொண்டு இதை மாணவர்களுக்கும் தானா உணர்ந்து கொள்வதற்காக இந்த புத்தகத்தை கற்றுக்கொள்வதற்காக வாங்கி வந்திருக்கிறேன். நம் ஒரு உடைய அங்கன்மான் ஞானம் விளக்குறம் திங்கள் போ செல்லாமை செல்மை நிற்பினும் ஒப்புரவருக்கு ஒழுகார் குடி பிறந்தார். அதாவது ஒழுகார் குடிப்புறம் நல்ல குடிப்பிறந்தவர்கள் வசதி இருக்கும்போது செய்த உதவிகளை ஏழை ஆனாலும் தன்னால் என்றவரை செய்வாள். அதே போல ராகுவாக கேது சந்திரனை விழுங்கும் போது ஒரு பக்கம் மாவது மக்களுக்கு காட்சி அளிக்கும். அதான் சொல்லுங்க, ஆடை காத்து அடைச்சிருக்கு, வாடி நம்ம வீட்டுக்கு அதனால மழை இல்லை. நட்டம் ஒப்பம் வீட்டுக்கு போடின்னு விரட்டிடுறது, விவசாயம் பண்ணணும்ல நம்ம வீட்டுக்கு. கல்லான் குள நலம் பேசுதல் நெல்லினில் பிறந்த பதராகுமே. அதுவன் எனக்கு தெரியும் அது தெரியும் இல்லாத அளந்து விடுவோம் கடைசியில எதுக்கு சமம் கருது. சில பதர்கள் வரும் காட்சிப்படுத்த.